13 வயது மாணவன் தூக்கில் தொங்கிய நிலையில் வளசல கூடத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அம்பாரி மாவட்டம் சாய்ந்தமருது சந்தை வீதியில் அமைந்துள்ள 3 மாடி கட்டடம் ஒன்றில் நடாத்தப்படும் மத்ரசா ஒன்றில் நேற்று இரவு மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த வயது 13 எம் எஸ் முஷாப் எனும் கல்வி கற்று வந்த மாணவனே தூக்கில் தொங்கி உயிரிழந்த நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மத்ரசாவில் மஹ்ரீப் தொழுகைக்கு ஏனைய மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் மரணமடைந்த மாணவன் அங்கு காணப்படாததன் காரணமாக சில மாணவர்கள் தேடிய நிலையிலேயே மலசல கூடத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் அம்மாணவன் மீட்கப்பட்டு சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மரணமடைந்த மாணவனின் பெற்றோர் உறவினர்கள் தூக்கில் தொங்குவதற்கு எனது பிள்ளை கோழை அல்ல எனவும் ஏதோ ஒன்று நடைபெற்றுள்ளதை ஊகிக்க முடிவதாகவும் முறையான விசாரணை அவசியம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனையடுத்து மதரசா மாணவனின் மரணத்தில் சந்தேகம் என குறித்து மதரசாவினை சுற்றி பொதுமக்கள் குவிந்ததினால் சாய்ந்தமருது போலீஸ் பொறுப்பதிகாரி சம்சுதீன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்தனர். மேலும் குறித்த மாணவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பொதுமக்கள் ஒன்று கூடி குறிப்பிட்ட மதரசாவின் நிர்வாகி மீது தாக்குதல் மேற்கொள்ள தயாராகிய வேளை மேலதிக போலீசார் அவ்விடத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் சாய்ந்தமருது போலீசாரால் மதரசா நிர்வாகியான மௌலவி கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். இது தவிர குறிப்பிட்ட மதரசாவின் நிர்வாகி மீது ஏற்கனவே பல போலீஸ் முறைப்பாடுகள் இருப்பதாகவும் மாணவனின் மரணம் தற்கொலை அல்ல என கூறி பொதுமக்கள் குழப்பத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அடிச்சு போடுறோம்.
¡Gracias!